ஆதிசே ஒரு கார் போடுறா ஒரு கார் தான் வச்சிருக்கான் ஆதிச்சே ஒரு கார் குடுறா நானும் விளையாட்டு வரணி நான் விட்டா ஏ ஆதிச் பிளீஸ் இங்க பாரு பஞ்சாமிரதம் மலை வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க பாரு இங்க பாரு பஞ்சாமிரதத்தை குடுடா ஆதிசே ஒன்னு கொடு மூணு கார் வச்சிருக்கீல மூணு கார காண எங்க நான் அங்க போய் வாங்கிட்டா என்ன ஒரு அத்தை இப்படிதான் சொல்லலாமா எப்படி நாளை கழிச்சு உனக்கு நான் பொண்ணு கொடுப்பேன் நாளை கழிச்சு என்ன தங்கம் எப்படி பாருங்க என் பொண்ணு கட்டணும்னா நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா ஒரு கார் கூட அதிசயம் விளையாட்டு தரேன் பிளீஸ்டா ஒரு விளையாட்டு தானே கொஞ்ச நேரம் தானே அப்புறம் எங்க வீட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தரமாட்டோம் இப்பயே சொல்லிட்டேன் வந்துட்டியா நீ ஒண்ணுதான் எதுக்கு நான் பொறியத்துக்கு போறேன் போடாத மேல உலகத்துல அதிசயம் அந்த காரா உங்க அம்மா அவ்வளவு விவரமா பெற்றிருக்கா நீ ஆண்டி நான் சர்பத்து குடிச்சிட்டு இருக்கேன் அதுக்குள்ள பொறி எடுத்து போட்டு போறான் அன்பு உறவுகள் எல்லாத்துக்கும் இனிமையான ஒரு இரவு வணக்கமா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி பழனிக்கு தான் வந்திருக்கோம் பழனி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுமா அடுத்து நம்ம கணக்கம்பட்டி போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்து இப்போ மலை ஏறி இறங்கி வந்துட்டுருக்காங்க என்ன ஊர்னா திருப்பூருங்களா திருப்பூர் வந்து வந்து வந்திருக்காங்க அவங்களும் வந்து பழனி சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க வந்த இடத்துல எங்களை பார்த்ததில் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் தொடர்ந்து எங்கள் வீடியோ எல்லாமே பார்த்துட்ருக்காங்களாம்மா பார்த்துட்டு தானே இருக்கீங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்குறாங்க நாகரிக மலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்பத் அடிச்சிருக்காங்க இப்போ தான் அடுத்து அங்கே பாருங்க கிளம்பிட்டோம் அடுத்து நெக்ஸ்ட் அங்கதான் நாங்க போறோம் அங்க போய் சாமி கும்பிட்டு நேரா வந்து வீடு திரும்பிடுவோம் அதுக்கடையில இப்ப வந்து பிரியாணி வந்து தரேன்னு சொல்லிட்டு இப்ப உட்கார வச்சிருக்காங்க பிரியாணி பார்சல் வந்து ஆமா பொரி வந்து சாமிக்கு ஒரு நாள் கொடுத்தாங்க கமெண்ட்ல யாரோ போட்டிருந்தாங்களா மறக்காம வந்து நாகரி மலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க ஆசையை நிறைவேற்று காட்டி அவங்க ஆசையை நிறைவேற்றி இருங்க கண்டிப்பா நிறைவேற்றுங்க சுமதி பூரி மர்மோ சாந்தி ஊருக்கு போயிருக்கலாம் மெட்ராஸ் போயிருக்கலாம்
பஞ்சமா குடிச்சா தலி பிடிச்சிரும் அப்புறம் நான் ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் சுத்த முடியாது. கொஞ்சமா குடி சுமதி, அப்ப காய்ச்சல் என்னால ஆஸ்பத்திரி சுத்தி இருக்க முடியாது. ஆமா அஞ்சு கார் இருக்குது வச்சு ஓகே. ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த ரெண்டு கொடுப்பாங்க உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து இரவு வணக்கங்கள். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கோயிலுக்கு வந்திருக்கிறோம், சாமி கும்பிட்டாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து நாங்க கணக்கம்பட்டி ஐயா அந்த அப்பாவை பார்க்க போறோம், அந்த ஐயாவை கிளப்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்ப உட்காந்துருக்கனால இப்ப வந்து ஜூஸ் மூணு குடிச்சிட்டு இல்லைங்களா, சாப்பிடல, கால இருந்து ஒரு பச்சை தண்ணி பல்லுல படல. ஆமா ஜூஸா தான் போயிட்டு இருக்குது. கீதா கேண்டீன்ல இறக்கி விட்டு 500 ரூபா இவங்களை கூட்டு வர்றதுல எனக்கு படாத நிமிஷம் பட்டுட்டேன். ஏன்னா இந்த மலையில வந்து எனக்கு எல்லாமே தெரியும், இவங்களுக்கு ஒண்ணு ஆண்டிக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எந்த படிக்கல போய் எந்த படிக்கல கீழே இறங்கணும்னு தெரியாது. அவ படிக்கட்டுல தான் ஏறினா அவ படிக்கட்டுல தான் அவன் இறங்கினா. ஒண்ணுமே சாப்பிடுறா ஏப்பத்தை பத்தி ஆன பாதையில ஏறி ஆன பாதையில இறங்கிட்டா பாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா நாங்க வருவோம் மறுபடி நெக்ஸ்ட் மந்த்ங்களா? ஆமா நெக்ஸ்ட் மந்த் கம்பல்சரி வருவோம். நீங்களும் தொடர்ந்து வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. கடைசி எல்லாரும் சொன்னது புரியுதுன்ட்டு அவன் வந்து சொல்லிட்டு போயிருக்கான், பலவு போட்டு போயிருக்கான். கடைசியில் வந்து ரொம்ப அப்படின்ட்டு போறான், பலவு போட்டு போயிருக்காரு. ஏங்க ஆண்டி இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல உட்காந்து உட்காருமா? கீழே நிழல் அடிக்கிற பேர் உட்காரு. இந்த இடத்துல உட்காந்துருக்குமில்ல, இதுவே நம்ம வீட்டில எல்லாம் பண்டை மாத்திரமெல்லாம் எடுத்துட்டு வந்து அடுப்பு கூட்டி அப்படியே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டே எப்படி போதாதுங்களா? இதென்ன பழைய டிக்கெட் எல்லாம் எங்க உட்காந்துருக்காங்க? ஏன் நாகரிகம் மாறா? என்ன பக்கார் எங்க உங்க ஆட்டிய காணு? அப்படி கையை தூக்கி காட்டிக்கிட்டே இருந்து ஸ்டார்ட்
என்னால பழைய டிக்கெட் எல்லாம் உட்கார்ந்துட்டீங்க என்ன காலை நீட்டி விட்டுட்டு ஆமா ஆமா நான் பழைய டிக்கெட் என்ன ஸ்மால் ஆண்டி இப்ப கிழச்சிருக்கோ டிக்கெட் என்ன அவங்களே சொல்லிட்டு அவங்களே செத்துறாங்க அப்புறம் நாக சொன்னது நாக தாண்டி செத்து ஏன் நாகரிகமாலா சாமி உம்பிட்டியா எப்படி இருக்கு ஆண்டி ஸ்மால் ஆண்டி போய் கூட உன் மருமகளை விசாரிச்சுட்டு வாடி உன் மகனுக்கு வாக்கப்பட போறா எங்க அக்கா மகனுக்கு அவளுக்கு கட்டியாச்சு சாந்தி சாந்தி மெழுகு சிலையா பாக்கியம் கொண்டு வந்து கட்டி வச்ச நீ சுமால் ஆண்டின்னு அவ சாந்தி மக அவளை சுமால் ஆண்டின் இருக்கிறா என்னதே உங்க கதை ஏடா நீ மேல சாமி கும்பிட்டியா சாமி கும்பிட்டு என்ன சாமி கும்பிட்டு மணபத்திர காளியம்மன் கோயில் தானே காலையில இது முருகன் கோயில் முருகன் கோயில்ன்னு தெரியுது எந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் இது பழனி அப்படி சொல்ல பிரசாதம் சாப்பிட்டிய நாகரிகமாலா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்களாட்டு இருக்குது உன் வயிற்றுக்கு அதுதான் இன்னும் கொடுக்கல கொடுக்கலன்னு தெளிவா பேசுறையே கொடுக்கல ஏன் சாமி முள்ள சோகத்தெல்லாம் ஏ பாக்கியா நீ எல்லாம் உன் மருமகளை தங்கமா தாங்குற இவ கதை தான் என்ன கதைன்னு தெரியல இவ சுமால ஆண்டி அம்மா அவளுக்கு அந்த கருப்பு பேச்சு பைய கூட்டு போய் திருப்பி போடும் அன்பு உறவு எல்லாத்துக்குமே வந்து ஒரு இனிமையான ஒரு இரவு வணக்கமா நான் உங்கள் பாக்கியம் என்னும் கோவை மீரா அவ நாகரிகமாலா என்னும் நீத்து அமுதா என்னும் பிரதீட்சமா அவங்க அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஆசிரியமா இருந்த அன்பு சகோதரி மகேஷ் என்னோட தங்கச்சி அன்பு தங்கச்சி எங்க அஜுமா அப்புறம் என் பேத்தி நெல்லுமா அவர் கலரா இருப்பாங்க நல்லா கவனிமா அவங்க தங்கச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இடையில வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு அவங்களுக்கு தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கம்மா நன்றி